ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, நைன்த் புக்கோட தமிழ் புக்கோட இதுதான் கண்டென்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ளே டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிலேட்டடான கண்டென்ட்டு, டென்த்து இது ரிலேட்டடாக எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புறநானூறு ஏற்கனவே நான் வந்து பெரிய புராணம் வந்து போட்டிருக்கேன், அது இல்லாமல் இயல் 1, 2 எல்லாமே உங்களுக்கு போட்டிருவேன். பிளேலிஸ்ட்டில் 9th தமிழ் புக் அப்படின்ட்டு இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் போய் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புறநானூறுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது நீர்நிலைகளை பற்றி, நீரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நீரினுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது நீரை வந்து உருவாக்கு நீர்நிலைகளில், அதாவது இந்த கிணறு, ஏரி இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்குறவங்கள உயிரை வந்து உருவாக்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நிலம், நீர், காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவையினும் இவற்றை நமக்கு கொடையாக தந்திருக்க இவற்றை உரிய முறையில் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கும், அதை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தான் நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை அமைச்சாங்க அப்படின்னும், நீர்நிலைகளை அமைப்பவர்களை உயிரை உருவாக்குவர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து புறநானூரில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, வான் உட்கும் வடினின் மதில், இதை பற்றி கேட்டாங்கன்னா, மல்லல் மூத்தூர் வயது வேந்தே அப்படின்னு, இது எங்கே யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனை குடப்புலவியனார் வந்து பாடியது, அவரை பற்றி வந்து குடப்புலவியனார் வந்து பாடியது தான் வந்து இந்த பாடல். கண்டிப்பாக இந்த பாடலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த பாடல் வந்து பாடியது குடப்புலவியனார். இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடினாங்கன்னு வச்சுங்க. இது வந்து துறை வந்து பார்த்திங்கன்னா பொருண்மொழி காஞ்சி, துறை வந்து பொருண்மொழி காஞ்சி, பாண்டி நெடுஞ்செழியனை பற்றி பாடிய பாடல். இதில் வந்து பெருசாக நம்ம சொல்லணும்னா, நீர்நிலைகளை வந்து எப்படி வந்து உருவாக்குறது, நம்ம நீர் தான் வந்து உணவை விட வந்து நீர் வந்து ரொம்ப தேவையானது ஒன்று அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் சில வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பாருங்கள், சொல் பொருள் யாக்கை, யாக்கைனா உடம்பு. உடம்புக்கு நீங்கள் இந்த இடத்துல என்னதான் வேறு என்னென்னலாம் இருக்குது உடம்பு ரிலேட்டடாக அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து புனரியோர், புனரியோர்னால் தந்தவர் அப்படின்னு அர்த்தம். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், புள்ளிய நிலம் அப்படிங்கிறது புன்புலம் அப்படிங்கிறதுக்கு பொருள். தாட்குனா முயற்சி, ஆளுமை, இது எல்லாமே தாட்கு. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கன்னா, குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குபவர்கள். ஸோ நீர்நிலை அமைப்பவர்கள்லாம் குறைவில்லாத புகழுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இலக்கணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி வரும், அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து சிலபஸில் என்ன இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் நம்ம. இப்போ பாடலில் வந்து இதில் வந்து பெருசாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 2-3 இந்த சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த இலக்கண குறிப்புகள் அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தனியாக இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்லேயே வரும் கண்டிப்பாக உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த நூலோட சிறப்பு பற்றி தான் இப்போ சொல்கிறோம். நூல் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறுனாவே வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படின்னு தெரியும். இது பண்டைய வேந்தர்களையும் வீரம், அவர்களுடைய வெற்றி இதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புலவர்கள் பற்றியும், அதாவது சான்றோர்கள், குறுநில மன்னர்கள், இவங்களை பற்றி ஃபுல்லாக வந்து சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறநானூரில் இருக்கக்கூடிய தலைப்பு. இந்த நூல் வந்து பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகளை வந்து இது பதிவிடுது, சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், இதை ஒன்று சின்ன இது தெரிஞ்சுக்கிங்க. குளம் தொட்டு கோடு பதித்து, வலி சீத்து உள்ளம் தொட்டு உளவியலாக்கி, இது வந்து யாருன்னா சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். இப்போ வாங்க அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தண்ணீரை பற்றி 7-2 வந்து தண்ணீர் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒன்று இருக்குது. இது மேலே சொன்னால் தான் புறநானூரில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீர்நிலை அமைப்பவங்களை உயிரை அமைப்பவர்கள்னா அந்த பாடலை எழுதினவங்க வந்து பார்த்திங்கன்னா யார், அடுத்து வந்து அது பாண்டிய நெடுஞ்செழியனை நினச்சி பாடினாங்க. இது வந்து பொருண்மொழி காஞ்சியில் இருக்கக்கூடியது. இது 8 தொகை நூல்களில் ஒன்று, அது தெரிஞ்சிட்டிங்கன்னா போதுமானது. அதில் இருக்கக்கூடிய சில செல்லும் பொருளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து தண்ணீர், தண்டியினோட இன்றியமையாத கந்தர்வன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதியிருக்காரு. இவரை பற்றி டீட்டெயில் மட்டும், இதில் வந்து ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு, கதை தான். தண்ணீர் பஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு சிற்றூரில் தண்ணீர் பஞ்சம் இருந்ததுன்னா அவருடைய கற்பனை திறனை வந்து இதில் சொல்லியிருக்காரு.
ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட கிடைக்கல. அதை வந்து அதாவது என்னதுன்னா, இந்த ரயில் நிலையத்தில் போய் ரயில் வந்து நிற்கும்போது அது தண்ணீர் பிடித்து, அதில் வரக்கூடிய தண்ணீரை பிடித்து வாழ்ந்து வந்தாங்க. அது வரும்போது என்னதுன்னா, அந்த டைமில் உடனே ட்ரெயின் வந்து எடுத்துடுறாங்க. எடுக்கும்போது அந்த பொண்ணு வந்து இன்னொரு இடத்துல போய் இறங்கிடுறா. அந்த தண்ணீரை வந்து இறங்கினதுக்கப்புறம் இது மாலை நேரம் ஆகியும் வராதனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும்போது வந்து அவர் திரும்ப வந்து என்னதுன்னா, தண்ணீர் எடுத்துக்கிட்டே இரண்டு குடம் தண்ணீரில் இருந்து ஒரு சுட்டு கூட தண்ணீரை விடாமல் அந்த தண்ணி வந்து எடுத்துக்கிட்டே வந்து ரயில்வே ட்ராக்ல நடந்து வந்துட்டுருக்கா நைட் டைமில். இப்போ அப்படின்னா தண்ணியினுடைய அதனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு கதையாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்போ நம்ம அந்தளவுக்கு என்னதுன்னா, வேறு இடத்துல போய் இறங்கி கூட தண்ணீர்லேருந்து அந்த குடத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து அந்த பொண்ணு வந்து கீழே இறைக்காமல் கொண்டுகிட்டு வந்திருக்கா. அந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறதும், அந்த தண்ணீர் பஞ்சத்தினால என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த கதையில். இவ்வளோ தான் இதில் சொல்ல வேண்டியது. இப்போ நூல் வெளியில் கந்தரவனை பற்றி சொல்லிச்சுக்கணுன்னா, கந்தரவனுடைய இயற்பெயர் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாகலிங்கம், நாகலிங்கம் தான் வந்து கந்தரவனினுடைய இயற்பெயர். இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். தமிழ்நாடு அரசின் கருவூலக கணக்கு துறையில் வந்து பணியாற்றிட்டு இருந்தார். இவர் கவிதைகளை எழுதியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், அதுவும் கொம்பன் முதலியன இவருடைய குறிப்பிடத்தக்க சிறுகதைகள் தொகுப்பு. சிறுகதை எழுதுறவர் யாருன்னா கந்தர்வன். தண்ணீரை பற்றி எழுதினார். இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க, சாசனம், ஒவ்வொரு கல்லாய் அப்படிங்கிறதும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொம்பன், அதுவும் வந்து இவர் எழுதிய சிறு கதைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியது இது எல்லாமே இலக்கணத்தோடது, கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இலக்கணம் டாபிக் வரும். அடுத்து இயல், நம்ம அடுத்த இயல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல் பற்றி தான் அடுத்தது வரும் உங்களுக்கு. மறைநீர், உள்ளத்தின் சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் தமிழர்களை இது இயல் மூன்று, இது வந்து உள்ளத்தின் சீர் அதில் வர்றது தான். தமிழர்களுடைய பண்பாடு, அவங்க என்ன வீர விளையாட்டு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த புறநானூர்லேயே வந்து நம்மளுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி வீர விளையாட்டுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு. இதில் வந்து அவங்களுடைய என்னென்ன வந்து அதாவது வீர விளையாட்டுகள் என்ன அப்படின்னா, வீர விளையாட்டுகள் ஒன்று ஏறுதழுவுதலை பட்டு தான் இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஏறுதழுவல்னா என்ன அப்படின்னா, ஒரு அதாவது வீரத்தை வந்து வெளிப்படுத்தும் விதமாக செய்கிறவருடைய தமிழருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது தான் ஏறுதழுவுதல். ஓகேங்களா, இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அடையாள சின்னமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டீட்டெயிலாக இருக்குது. தமிழ் பண்பாட்டையும் விளையாட்டை வந்து ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருப்பதாகவும் இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இலக்கியத்தில் வந்து ஏறுதழுவுதலில் வந்து சங்க இலக்கியங்களில் இருக்கிற சான்று வந்து ஏறுதழுவுதல். அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிலப்பதிகாரம், கலித்தொகையை தவிர, கலித்தொகையில் இருக்குது அதாவது ஒரு அதாவது ஏறுதழுவுதல்னால் என்னன்ட்டு, அதை தவிர வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. மேலும் வந்து புறம்பொருள், வெண்பா மாலை போன்ற இலக்கிய நூல்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஏறுதழுவலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏறுதழுவலை பற்றி பிற்கால இலக்கியங்களில், அதாவது சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சிலப்பதிகாரத்தை தவிர புறப்பொருள், வெண்பா மாலையிலையும், மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல்லு இலக்கியத்துலேயும் இருக்குது ஏறுதழுவலை பற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சிற்றிலக்கியத்தில் அதாவது என்னதுன்னா கண்ணுடை அம்மன் பல்லு அப்படிங்கிற பதிவில் மாடு தழுவுதல் நிகழ்வை வந்து எருது கட்டி அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்காங்க. பல்லு இலக்கியத்தில் கண்ணுடை அம்மன் பல்லு அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து நிறையா வந்து சான்றுகள் இருக்குது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஏறுதழுவல் வந்து ஒரு வீர விளையாட்டாக ஒரு சான்றுதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. நிறைய வந்து நடுக்கல்லும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஓவியங்களும் இருக்குது. அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அது ஒரு வேளை நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏறுதழுவுதல் குறித்த நடுக்கற்கள், படைப்பு சிற்பங்கள்லாம் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இது சேலம் மாவட்டத்தில். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்வோம்னு மேலே இருக்குது பாருங்கள். அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா
பெனி காஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து சித்திரமாக வந்து அந்த இதை வச்சுருக்காங்களாம். இதனா காளையோட போர் விளையாட்டு வந்து சித்திரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, எகிப்தில் பெனிகாசன். நான் வந்து இந்த நிகழ்ச்சியோட கடைசியாக வந்து கண்டிப்பாக என்னென்னலாம் இதில் பார்த்தோம் அப்படிங்கிற ஷார்ட்டாக சொல்லுவேன், நீங்கள் மறுபடியும் திரும்ப எழுதுறதுனால எழுதிக்கலாம். இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி புக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரீட் தீவில் உள்ள ஹினோசஸ் என்ன இடத்துல வந்து அரண்மனையில் சித்திரங்கள்லாம் இருக்குது எகிப்தில் வந்து பெனிகாசன் அப்படிங்கிற இடத்துல. நம்ம இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கல்வெட்டுலாம். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து அந்த எருது விளையாட்டில் விளையாடி அவர் இறந்துட்டாராம். அவருடைய இதுவாக வந்து அவங்களுடைய பையன் வந்து எருது பொருதார் கல் அப்படின்னு ஒன்று இருக்கான். சேலம் மாவட்டத்தில் கல்லோட பெயர் கேட்கலாம், எருது பொருதார் கல் ஒன்று உள்ளது சரிங்களா. இது கோவிரி, அதாவது கோவிரி சங்கன் கருவந்துறையிலேயே எருது விளையாடி இது மாண்டான். அதனால் சங்கன் மகன் வந்து பெரிய பயல நட்டக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கான். அதில் எழுதிய வரிகள் வந்து, கோவிரி சங்கன் கருவந்துறையிலேயே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயல நட்டக்கல் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து எருது பெருதார் கல், இந்த கல்லுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எருது பெருதார் கல், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து இன்னொன்று, கரிக்கையூரில் வந்து ஒரு பாறை ஓவியம் இருக்குங்களாம். அது வந்து எங்கே இருக்குன்னா, அதை கோத்தகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கரிக்கையூர் அப்படிங்கிற இதில் ஒரு ஓவியம் இருக்குது, பாறை ஓவியம் வந்து அதை வெளிப்படுத்துது. அதில் என்ன அந்த மாதிரி இருக்குது நீலகிரி மாவட்டத்தில், நோட் பண்ணி வச்சுங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கரிக்கையூர் கல்வெ இதாவது ஓவியமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காளை வந்து திமிலுடன் கூடிய ஒரு காளை வந்து அடக்குவது போல ஒரு ஓவியம் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இருக்கான். அதாவது உசிலம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூத்து மேட்டுப்பட்டியில் காளை அடக்கிறத மாதிரி திமிலுடன் இருக்கிற காட்சிகள்லாம் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் சில கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தேனி மாவட்டத்தில் மயிலாடும் பாறை அருகே வந்து சித்திரைக்கல் புடவியில் என்ற இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் இருக்குது. இப்போ எந்தெந்த இடத்துல பார்த்தோன்னா, சேலத்தில் பார்த்தோம், கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரையில், அடுத்தது தேனி. மதுரையில் கல்லூத்து மேட்டுப்பட்டியிலையும், கோத்தகிரியில் காரிக்கையூர்லேயும், தேனியில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரைக்கல் புடவையிலையும் இந்த திமிலுடன் கூடிய காளை அழைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் சரிங்களா. அடுத்து அதை தாண்டி வந்து சிந்துவெளி நாகரிகத்துலேயும் இந்த வரலாற்றுலேயும் நம்ம காளையை வந்து தெய்வமாக வழிபட்ட மாதிரி ஒரு அகழ்வாய்வுலாம் இருக்குது. அதற்குரிய கல் முத்திரைகள் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐராவத மகாதேவன் அப்படிங்கிறது தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு சிந்துவெளி நாகரிகத்தில் கல் முத்திரையில் காளைகளோட வழிபட்ட அந்த காளையில் ஏறுதழுவதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னவர் ஐராவதம், அதாவது ஆராய்ச்சியில் சொன்னவர் வந்து ஐராவத மகாதேவன், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய இது பண்பாட்டு அடையாளமாக ஏறுதல வந்து முல்லை நிலத்து மக்கள் அடையாளத்தோடும், மருத நிலத்தில் வேளாண்மை குடியில் வந்து தொழில்நுட்ப உற்பத்தியோடும் வந்து பாலை நிலத்து மக்கள் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இப்போ ஏறு அப்படிங்கிறது வந்து முல்லை நிலத்து மக்கள் வந்து அடையாளமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க, மருத நிலத்தில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க, பாலை நிலத்தில் மக்கள் வந்து போக்குவரத்துக்காக மாடுகளை பயன்படுத்தி செஞ்சாங்க. இப்போ ஏறுகளை பூட்டி இதை வந்து நிறையா இதாக சொல்லலாம். இது என்னென்னு சொல்லி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என அழைக்கப்பட்டன. ஏரில் வந்து பூட்டி நம்ம உதவி அந்த காளையை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எருதுகள்னு சொல்லுவோம் நம்ம தெரியும், ஏறுகள்னு ஒன்று இருக்கும், ஏர் மாடுகள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. இது நம்ம மாட்டுப்பொங்கலை வழிபடுறது இருக்குது, அதை பற்றி தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பூ மாலை இட்டு கொம்புகள் சீவி அதெல்லாம் வந்து செய்வோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பொங்கல் வைத்து வந்து மாடுகளை வழிபடுறது வந்து அதை பற்றி மேலே சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாடு பிடித்தல் விளையாட்டை என்னென்ன மாதிரிலாம் சொல்லலாம், வெவ்வேறு பகுதிகளில் என்னென்ன பெயர்களில் சொல்லலாம் அப்படின்னு சில இடத்துல கேட்கலாம். ஒரு பெயர் சொல்லிவிட்டு இது மாடுபிடி விளையாட்டுக்கு தொடர்புடையதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம். மாடு பிடித்தல் கண்டிப்பாக இந்த வேர்டு எல்லாருக்கும் தெரியும். மாடு அணைத்தல் அப்படிங்கிறது புதுமையான வேர்டு, ஏன்னா மாடு பிடி விளையாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம். மாடு அணைத்தலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் வந்து மாடுபிடி விளையாட்டோட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். மாடு விடுதல் இதுவும் புதுமை தான். மஞ்சி விரட்டு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, வேலி மஞ்சி விரட்டுனா அதுக்கு சம்மந்தமானதுனால ஞாபகம் வச்சுக்கலாம்.
எருதுக்கட்டி, எருதுக்கட்டியும் புதுசு தான், காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு, இதெல்லாம் வந்து அதனுடைய தொடர்புடைய வார்த்தைகள். புதுமையான வார்த்தைகள் என்ன இருக்குது அதை பார்த்து வச்சுக்கோங்க. சல்லிக்கட்டு தான் காலப்போக்கில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்லின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டோட கழுத்தில் கட்டக்கூடிய ஒரு வளையத்துக்கு தான் வந்து ஜல்லி. அதில் கட்டக்கூடிய நாணயங்கள் வந்து யார் அந்த மாட்டை அடக்கிறாங்களோ அவங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து வந்து ஏறுதழல் வந்து தமிழர்களுடைய ஒரு அறம் அப்படிங்கிறதும், இதை வந்து ஸ்பெயின் நாட்டில் வந்து தேசிய விளையாட்டாக கூட வச்சுருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுருங்க, தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாடு. அப்போ ஸ்பெயின் நாட்டில் இந்த இதை வந்து தேசிய விளையாட்டாக வச்சுருக்காங்க. இது ஆனால் வந்து அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதங்களை பயன்படுத்தி காளை அடக்குவாங்க, சரிங்களா. அதுக்குரிய பிக்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ எப்படி இதில் இந்த பண்டைய விளையாட்டு வந்து கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழரோட பண்பாடு திருவிழாக ஏறு தழுவுதல் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து வரலாற்று சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடத்திட்டத்தில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. புறநானூறுனால் என்ன, அதில் என்னென்ன சொன்னோம் அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏறுது தண்ணீரை பற்றி கந்தர்வன் என்ன சொன்னார், அவர் ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்தவர். அது அவர் வந்து என்னென்ன எழுதினார்னா, சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன், இந்த மாதிரி சிறு கதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னோம். அடுத்து ஏறுதழுவுதல்னால் எந்தெந்த ஊரில், இது நம்ம தமிழ் பண்பாடு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி சங்கலேகத்தில் இதற்குடைய அறிகுறிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை, இதுலேயும் வந்து அதை ஏறுதழுவுக்குரியது இருக்குதுன்னு பார்த்தோம். சிற்றிலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கியத்திலையும் ஏறுதழுவதற்குரிய அடையாளங்கள் இருக்கிறதா பார்த்தோம். இதில் கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிறதுல தான் ஏறுதழுவை பற்றி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து நம்ம இதுக்கு சான்றாக வந்து நிறைய நடுக்கற்களும், அதாவது நட்டு யாராவது நட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி கற்களும், ஓவியங்களும் இருக்கிறதா பார்த்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கோத்தகிரியில் வந்து காரிக்கியூர் அப்படிங்கிறதும், கூரிய கொம்புடைய இதில் இருந்துச்சுன்னா, மதுரையில் வந்து உசிலம்பட்டி அருகில் வந்து கல்லூத்து மேட்டுப்பட்டியில் காளை அடக்கிற மாதிரி, திமிழோடக்கூடிய காளை அடக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கிறதாகவும், தேனியில் வந்து திரைக்கல் புடவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதா நம்ம பார்த்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் வந்து பெனிகாசன் சித்திரத்தில் இந்த ஏறு தழுவுதல் விளையாட்டை பற்றி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஸ்பெயின் வந்து ஸ்பெயினில் வந்து இது ஒரு தேசிய விளையாட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத ஏறு தழுவை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப இந்த இதை வந்து கோத்ரூ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து என்ன ஹிண்ட்ஸ் கொடுத்தனோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். வேறு எதுவும் அதில் ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்குறதுக்கு எந்த இதுவும் இல்லை. நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத இன்னும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த மாதிரி TNPSC Group 4 எழுதுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, தேங்க்யூ.